நமச்சிவாய நாராயணா. நாதன் தாழ்வாக யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம். இந்த குருவேற்றுடைய சிறப்பு பலன்கள்ல சிம்ம ராசிக்கு என்ன பலங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சிம்மராசிக்கு ஒரே ஒரு வீடு தான் சூரிய பகவான். சிம்மாதிபதி பலம் பெற்று இருந்தால் மட்டும்தான் நல்ல சாப்பாடு கிடைக்கும், சோறு கிடைக்கும். உட்கார்ந்த இடத்துலேருந்து சாப்பாடு கிடைக்கணும். ஏன்னா சிம்மங்கள் நம்முடைய சிம்மாதிபதி ஆத்மாக்காரர் தந்தைக்காருடைய கிரகமான சூரிய பகவான் நல்லா இருக்கணும். முழு சிவக்கிரகம் இல்லை, முழு பாவக்கிரகம் இல்லை, 50 பாவக்கிரகம் 50 விழுக்காடு சிவக்கிரகம். சூரியன் வந்து அப்படித்தான், முழு பாவக்கிரகம்லாம் சூரியனை சொல்லக்கூடாது. அவர் நன்மையும் செய்வார், தீமையும் செய்வார். அப்ப சிம்ம ராசி ராசிக்கு உங்கள் ராசிக்கு இதுநாள் வரைக்கும் எட்டாம் இடத்துல இருந்து அட்டமக்குருவாக இருந்து மறைவு ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருந்து பெரிய லெவலில் உங்களுக்கு நன்மை செய்யவில்லை. இப்ப ராசிக்கு 9 இடமான பாக்கியத்துக்கு போறார். ராசிக்கு 9 இடங்கிறது மிக உயர்ந்த இடம். 9 இடத்துடைய குருவேர்ச்சி நன்மை தரக்கூடிய, பொருளாதார வெற்றி தரக்கூடிய குருவேர்ச்சியாக இருக்கிறது. அருமையிலும் அருமை. 8 இடத்தில் ஆட்சி பெற்றிருந்த குருபகவான் நட்பு கிரகம். பொதுவாக சூரியனுக்கு குருபகவான் மிக உன்னத அதி நட்பு கிரகம். நல்லது செய்வார், சூரிய பகவானுக்கு நல்லது செய்வார். இந்த குரு 8 இடத்துல இருந்து ஆட்சி பெற்றிருந்தாலும் உங்களுக்கு பெரிய லெவலில் பலன்கள் இல்லை. எதை தொட்டாலும் காரியங்கள் வெற்றி இல்லை, தடைகள் ஏற்பட்டது, வருமானம் இல்லை, பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை எல்லாம் இருந்த இந்த ஒரு வருட காலமாக குரு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு மிகவும் உன்னதமான யோகங்களை தரக்கூடிய, அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரக்கூடிய குரு பயிற்சியாக அறிந்தது. 9 இடம் பாக்கியத்துக்குடைய குரு பயிற்சி. செவ்வாய் வீட்டில் இருக்கிறார், அதுவும் உங்கள் நட்பு வீட்டில் இருக்கிறார். ஏற்கனவே 9 இடத்தில் ராகு இருக்கிறார். இந்த ராகுவுடைய சேர்ந்து ராகுவதை புனிதப்படுத்தி அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்க போகிறார். 9 இடம் ஓடிப்போனுக்கு 9 குரு அப்படின்னு என்ன அர்த்தம்? ஓடிப்போனுக்குன்னா ஊரை விட்டு ஓடிப்போனும் இல்லை, ஊரை விட்டு வெளிமாநிலம் போய் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய, பொருளாதாரத்தில் வெற்றி அடையக்கூடிய 9 நிலை குருவாக சொல்லலாம். அவர் வந்து பொருளாதாரத்தை கூடுதலான சம்பாத்தியம் பண்ணதுக்காண்டி இப்போ ஊரை விட்டு ஊற போகிறார். அதான் 9 இடத்து குரு, ஓடிப்போனுக்கு 9 குரு என்று சொல்வார்கள். அது பழமொழி தான். அப்போ 9 இடத்துடைய குருவேர்ச்சி அருமையான பலன்களை தரக்கூடிய குருவேர்ச்சி. இனிமேல் நீங்கள் எடுத்த காரியங்கள் உங்களுக்கு ஜெயமாகும். அரசாங்கத்தில் இருந்து வரக்கூடிய நிலுவைத் தொகைகள், அரசியல்வாதியுடைய செல்வாக்குகள் உயரும். இப்ப நீங்கள் தேவையில்லாமல் உங்களுக்கு செய்த செயல்கள் உங்களுக்கு அரசியலில் சின்ன கிளை செயலாளராக இருந்து இப்போ மேல்மட்ட செயலாளராக, மாவட்ட செயலாளராக படிப்படியாக பதவி உயர்வு கிடைக்கும். உங்கள் அரசியலுடைய கட்சி செல்வாக்கு மிக்க கட்சியாக உயரும். தலைமை பண்புக்கு நீங்கள் உறுதி செய்யப்படுவீர்கள். உங்களுடைய திறமை அறிவு அரசியல்வாதியுடைய தலைவருக்கு தெரியும். அது மூலம் உங்களுடைய மரியாதை மதிப்புகள் கூடும். அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய சிம்மராசி நபர்களுக்கு கண்டிப்பாக பதவி உயர்வு, சம்பள உயர்வு, விரும்பிய இடத்தில் வேலை மாற்றம், உயர் அதிகாரிகளுடைய அரவணைப்பு எல்லாமே இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு மதிப்பு மரியாதை அரசாங்க உத்தியத்தில், தனியார் உத்தியத்தில் வேலை செய்கிற சிம்மராசி என்பவர்களுக்கு கூடுதலான வேலைப்பளவு கொடுத்தாலும் அது உயர்வான வேலைப்பளவு, பொருளாதாரத்தில் முன்னேற்றமான வேலைப்பளவு, தலைமை பண்பு கொடுப்பாங்க. இதனால் வரைக்கும் நீங்கள் மேனேஜராக இருந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஹெட் மேனேஜராக மாறுவீர்கள், சீனியர் மேனேஜராக இருக்க வேண்டியிருக்கும். 100 பேரை கண்ட்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இப்போ 1000 பேரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்புகள் வரும். தலைமை பண்பு, உங்கள் தலைமைக்கு ஏற்ற, மரியாதைக்கு ஏற்ற, உங்கள் திறமைக்கு ஏற்ற பதவிகள் இப்போது கிடைக்கும். அதுதான் முக்கியம். இந்த குருவேர்ச்சிக்கு அப்புறம் என்கிட்ட நிறைய திறமை இருந்தது, ஆனால் இந்த திறமைக்கான இந்த பதவியை எண்ணி அமர்த்தாமல் திறமையே இல்லாத ஒரு ஆளை அமர்த்தி பெரிய லெவலில் முன்னேற்றம் இல்லை, இந்த கம்பெனியுடைய வளர்ச்சி இல்லை என்று உங்களுடைய ஓனர், உங்களுடைய நிர்வாகத்துக்கு மேலே இருக்கிறவங்க, தலைமை நிர்வாகத்தில் இருக்கிறவங்க
அவங்க நினைச்சு இல்லை இவர் அந்த இடத்துல வச்சா தான் அவங்களுக்கு வளர்ச்சிகள் முழுமையாக இருக்கும், கம்பெனியுடைய வளர்ச்சிக்கு இவர் பெரிதும் உதவுவார் என்று நினைத்து அந்த தலைமை பொறுப்பில் அவங்க சீட்டில் கொண்டு அமர்த்துவாங்க. இதெல்லாம் நடக்கும், இது எதிர்பார்க்காத வெற்றி கிடைக்கும். இந்த உயர்வு திடீர் அதிர்ஷ்டங்களை குருவும் ராகும் சேர்ந்து தரப்போற, ராகு அதிர்ஷ்ட வாய்ப்புகளில் தரக்கூடிய ஒரு போக கிரகம், குருவோட சேர்ந்து புனிதத்தன்மை அடைந்து திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். அப்ப சிம்மாதிபதிக்கு பொதுவாகவே அவங்க அரசாங்கத்திலும் சரி தனியார் உத்தியத்திலும் ஒரு உயர்ந்த நிலை பதவியில் இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவர். நம்ம கீழ்பட்டை தொழிலாளர்களா நீங்க வேலை செய்ய மாட்டீங்க, நமக்கு கீழே ஒரு 10 பேர் 20 பேர் எப்போது வேலை செய்யணும், நம்ம ஆணையிட வேண்டும், தலைமை பண்பு இருக்க வேண்டும் என்று அதிகாரமிக்க ஒரு சிம்மராசி என்பவர்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கிற பதவிகள் இந்த குருவேற்சிக்கு அப்புறம் கிடைக்கலாம், அது கண்டிப்பா கிடைக்கும். நீங்க எந்த பதவியை நோக்கி அப்படி கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கீங்களோ அந்த பதவி உங்களுக்கு தானாக தேடி வரக்கூடிய இந்த அற்புதமான குருவேற்சியாக இருக்கும். கண்டிப்பாக ஏப்ரல் 22 அப்புறம் இது நடக்கா மட்டும் பாருங்க. குருவுடைய பார்வை உங்கள் ராசியே படுகிறது. 5ஆம் பார்வையாக குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் மிக புனிதமான பலம் பொருந்திய பார்வையாக இருக்கிறது. அப்புறம் ராசி பலப்படுகிறது, உங்க ராசி சிம்மாதிபதி பலப்படுகிறார், அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கும், ஏற்கனவே பரீட்சை எழுதிட்டு இருந்தவர்களுக்கு அரசாங்கம் நன்மைகள் கிடைக்கும், கண்டிப்பாக அவர்களுக்கு வேலைகள் கூடிய நல்ல சம்பளத்தின் கூடிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். இருக்கிறவே அரசாங்க வேலத்தில் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு கூடுதலான வேலை பழுவும் கூடுதலான வேலை உயர்வும் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் விரும்பிய இடத்தில் வேலை மாற்றங்களும் கிடைக்கும். ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். உங்கள் ராசியை பார்க்கறதுனால நல்ல ஆத்மக்காரர், தந்தையுடைய அருள் ஆசி முன்னோருடைய அருள் ஆசி எல்லாமே கிடைக்கும். வழக்கு சம்பந்தப்பட்ட முன்னோர்கள் வழக்கு சம்பந்தப்பட்ட இடம் பிரச்சனையை உங்களுக்கு சாதகமாக முடியும், வழக்கில் உங்களுக்கு சாதகமாக முடியும். இந்த குருவுடைய பார்வை ராசியில் இருக்கிறனால தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றி கிடைக்கும். திருமண வாய்ப்புகள், கல்யாணம், சுப நிகழ்ச்சிகள், வீடு கட்டுறது, வாகனம் வாங்குறது எல்லாமே இப்போ வந்து அப்படியே ஜரூராக நடந்துகிட்டே இருக்கும். கையில் நிறைய பணம் புழங்கிட்டே இருக்கும். 9ஆம் இடத்துல குரு பகவான் கேட்கவே வேண்டாம். பணம், பொருள், ஆசை, கீர்த்தி, பெருமை எல்லாம் கிடைக்கக்கூடிய குருவேற்சியாக இது வழங்குகிறது. ராசிக்கு அவர் மேச ராசியிலிருந்து 7ஆம் பார்வையாக துலாம் ராசியை பார்க்கிறார். துலாம் ராசி உங்களுக்கு அது 3ஆம் இடம், வெட்டி ஸ்தானம், கீர்த்தி ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், இளைய சகோதர சகோதரி ஸ்தானம் என்று சொல்லலாம், காமஸ்தானம் என்று சொல்லலாம், கணவன் மறைவுக்குரிய இல்லறை இன்பங்கள் தலை தூங்கி இருக்கும், கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் இருக்கும், பிரிந்த கணவன் மனைவிகள் இன்று ஒன்று சேர்வார்கள், நினைத்த காரியங்கள் வெற்றி அடையும், முயற்சி எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி கிடைக்கும். இதனால் வரைக்கும் இளைய சகோதர சகோதரர்கள் கொண்டு பேசாமல் தானே இன்னும் பேசுவாங்க, அவர்கள் மூலம் உங்களுக்கு பொருளாதார வெற்றிகள் கிடைக்கும், தேடி வந்து பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும், பெருமை இருக்கும், கீர்த்தி இருக்கும். முயற்சி ஸ்தானம், எந்த முயற்சி எடுத்தாலும் நீங்கள் வெற்றி கிடைக்கும், முயற்சி எடுங்கள், முயற்சி எடுக்காம வீட்டில் சும்மா இருக்காதீங்க, இந்த முயற்சிக்கு வெற்றி உறுதுணை கண்டிப்பாக கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை குரு பகவானுடைய பார்வை, கேது பகவான் அங்கே 3ஆம் இடத்தில் இருக்கிறார், கேது பகவான் ஏற்கனவே 3ஆம் இடத்தில் உபய ஜெயஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது, பாவக்கிரகங்கள். அப்போ குருவுடைய பார்வையும் கேது மேற்படுகிறார், கேது கூடுதலாக உங்களுக்கு முயற்சிகளுக்கு வெற்றி உறுதுணையாக தருவார். சிம்ம ராசி என்பவர்களே, மேச ராசியிலிருந்து குரு பகவான் தாம் 9ஆம் பார்வையாக மூல திரிகோண வீடான குரு வீட்டு தனுசு வீட்டை பார்க்கிறார். தனுசு வீடை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு அது 5ஆம் இடம். 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியம். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பகவான் தாம் 9ஆம் வீடாக பார்க்கிறார், 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்போ 9ஆம் பார்வைங்கிறது 5ஆம் வீட்டை பூர்வ புண்ணியத்தை பார்க்கிறார், அதுவும் மூலத்திரிகோணம், சொந்த வீடு, சொந்த பாறை. தனுசு ராசி பலப்படுகிறது, உங்களுக்கு அருமையான நல்ல குழந்தை பாக்கியம் இருக்க போகுது. நான் ரொம்ப நாள் கல்யாணம் முடிஞ்சு எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை என்றால் இந்த குருவேற்சிக்கு அப்புறம் சிம்மராசி என்பவர்களே உங்களுக்கு குழந்தை கண்டிப்பாக பிறக்கும், ஆண் குழந்தை அல்லது பெண் குழந்தை பிறக்கும். வீட்டில் தொட்டில் கட்ட வேண்டிய காலங்கள் வந்துவிட்டது. பூர்வ புண்ணியம் பலம் பெறுகிறது. குலதெய்வ அருள் இப்போதான் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க போகிறது.
உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய நீங்கள் உயர்கல்விக்கு போகிறீங்க, நல்ல சீட்டு கிடைக்க போது உயர்கல்வியில் ஆராய்ச்சி கல்வியில் விரும்பி இடத்தில் உங்களுக்கு நல்ல இடத்தில் படிப்புக்கு சம்மந்தப்பட்ட சீட்டு கிடைக்க போதும். ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியம். பூர்வ புண்ணியத்தை பார்க்கறது பலம் புரிந்து இருக்கும். எதிலும் வெற்றி கிடைக்கும், எடுத்த காரியங்கள் வெற்றி ஜெயம் கிடைக்கும். புதிய வீடுகள் கண்டிப்பாக வாங்க போகிறீங்க. பழைய வீடுகளிலிருந்து பெரிய வீடுகளுக்கு மாற்றலாகி செல்ல வேண்டியிருக்கும். அது உங்களுக்கு விரும்பிய மாற்றலாக இருக்கும். பிரிவினை உங்களுக்கு பாகப்பிரிவினை இருந்ததுனால் நீங்கள் எதிர்பார்த்த இடம் உங்களுக்கு பாகப்பிரிவினை வந்து சேர்ந்து விடும். ஏதாவது பழைய வழக்குகள் முன்னோர்கள் நம்முடைய முன்னோர்கள் சேர்த்து வைத்த இடத்துல ஏதாவது பாகப்பிரிவினை பிரச்சனைகள் இருந்தது, சகோதர சகோதரிகள் கூட பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு முடிவு ஆகி சாதகமாக செயல்பட்டு உங்களுடைய பாகம் உங்களுக்கு அப்படி அழாக்க வந்து வச்சாங்கிறோம். ஏன்னா பூர்வ புண்ணியத்தை பார்க்கிறார். பூர்வ புண்ணியத்தை பார்க்கறது எதை தொட்டாலும் இறைவனுடைய குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக இருக்கிறது. நீங்கள் இதனால் வரைக்கும் குலதெய்வத்துடைய அருள்கள் இல்லாமல் ரொம்ப பாடுபட்டிருப்பீங்க. நிறைய குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணிட்ட சார் ஒன்றுமே கிடைக்கல, இப்போ கிடைக்கல. அன்றைய அருள் பரிபூர்ணமாக உங்களுடைய சிம்ம ராசிக்கு கிடைக்க போது சரியாக பயன்படுத்திக்கிடுங்க. குழந்தை செல்வம் கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய குழந்தைக்கு பிறப்பு இருக்கிறது, திருமணமானாதான குழந்தை பிறப்பு இருக்கும் அப்படின்னா உண்மை அதுதான். அப்போ திருமணம் ஆகும். குழந்தை செல்வம் இருக்கு அப்படின்னாலே திருமண வாய்ப்புகள் கைகூடும். இந்த ஆண்டு திருமணமும் நடக்கும், குழந்தை செல்வமும் உடனே பிறந்துவிடும். உங்களுக்கு நாள்பட்ட தடைப்பட்ட குழந்தை செல்வ பாக்கியங்கள் கண்டிப்பாக இருக்கிறது. அப்போ சிம்ம ராசி என்பவர்களே, உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துடைய குருபெயர்ச்சி அற்புதமான குருபெயர்ச்சி. இந்த குருபெயர்ச்சியுடைய சிறப்பு பகுதியில் உங்களுக்கு திறமையிலும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பதவி உயர்வும் எல்லாமே கிடைக்கும். தலைமையான பதவி உயர்வு, இந்த தலைமை பண்பு உள்ள சீட்டில் நீங்கள் போய் உட்கார வைக்க போகிறாங்க உங்களை. இந்த குருபெயர்ச்சிக்கு அப்புறம் நீங்கள் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். முயற்சி செய்யுங்கள், வெற்றி கிடைக்கும், கீர்த்தி கிடைக்கும், பெருமை கிடைக்கும். இப்போ தான் உங்களுடைய பெருமையை எல்லாரும் உலகம் அறிவாங்க. சரி, இவர் இந்த சீட்டில் இருந்தால் தான் இந்த கம்பெனிக்கு பெருமை, நமக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுடைய உயர்நிலை அதிகாரிகள் உங்களை கண்டுகொண்டு இதனால் வரைக்கும் உங்களை பார்க்காமல் போயிருப்பாங்க, கண்டுகொள்ளாமல் இருப்பார்கள். அவர்கள்லாம் உங்களை கண்டுகொண்டு அந்த தலைமை பண்புள்ள சீட்டுக்கு உங்களை கொண்டு அமர்த்துவாங்க. கண்டிப்பாக வெற்றியும் முயற்சிகளும் திருமண தடைகளும் குழந்தை பாக்கியங்களும் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கிறது. எல்லாமே வெற்றி வாய்ப்புகள் இருக்குதும். இந்த குருபெயர்ச்சி சிறப்பு பகுதியில் உங்களுக்கு பலம் தரக்கூடிய, பொருளாதாரத்தில் வெற்றி தரக்கூடிய சுகபோக குருபெயர்ச்சியாக அமைகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் அழுத்திக்கிடுங்க. அதனால் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் முன்னோட்டிஃபிகேஷன் ஆகும். நன்றி, வணக்கம்.